꺼버린 봐. முத்து கேக்குதுங்களா? வெளியே இருக்கேன், யார் வந்ததை உள்ள போவேன். ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு அடுத்த ஆட்கள் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒண்ணு ஒரு நாள்ல வந்துருவாங்க இல்ல ரெண்டு நாள் ஆகும். எனக்கு நான் ஒண்ணு கூட நான் ஒத்திர போக முடியும் வீட்டுல. ஒருத்தர் இல்லங்க, நீங்க தான் முதல் ஆளு. அதுல எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இருந்திருக்கும்? ஆதாமா என்ன செய்வேன்? யாராட்டும் ரெண்டு பேரும் படுத்தா அது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். என்ன ட்ரெஸ் தூசியா துடிச்சு வருவாங்க, காலை தூக்கணும் மிச்சம் உங்களுக்கு. ரெண்டு பேரும் சுத்த விட்டா போ. ரொம்ப பெருசா இருக்குல்ல? ஆமா, கக்குசு ரெண்டுதான் இருக்கு. இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து இடம் பார்த்து பேச முடியாது. இடம் பொருள் எவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. இது பிரஸ் பண்ணிட்டு தான் போணும். ஒண்ணுக்கு வந்தா பிரச்சனை பண்ணுமா? ஆமா, போங்க. இது என்ன கூத்தா போச்சு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. அம்மாக்கு அப்பாக்கு அப்புறம் பாத்ரூம் தூக்கி விட்டா வாழ ஒரே ஆள் நீங்க. செத்த பையில பவுட்டு போட்டு அக்கல் எல்லாம் வச்சு கடல் அடிப்பேன், அள்ளி வாயில போட்டு தண்ணியை போட்டு களை குடிப்பேன். அண்ணன் அந்த பழக்கமே கிடையாது. இது வந்து நீ என்னமும் செய்யுங்க, என் தப்பு இல்ல. இங்கே தூங்குறோம், அங்கேயும் தூங்க, தப்பு இல்ல. இல்ல உங்களுக்கு அமௌண்ட் தானே. அண்ணே தூங்குறது மட்டும் இல்ல, நீங்க எலிமினேஷனுக்கும் போயிருக்கீங்க. என்னுடைய கடமையை முடிச்சு செஞ்சிருக்கேன், அது என் தனிப்பட்ட விஷயம். அப்படி வெளியே போனா சந்தோஷமா வெளியிட்டு போறேன். நான் ஐ டோன்ட் கேர். போடு பார்க்க போட. இந்த சட்டை போட்டாலும் பச்சை சட்டை கீழே விழுந்தாலும் நம்ம தூக்க கூடாது. அதான் விஷயம். நீங்க வாழப்பழப்பேட் ஏரியாவில தான் வசிக்கணும். உப்பரத்துக்கோரும் அப்பவே பேசி சண்டை போடுங்க. இப்ப வேலையை பாருங்க.